எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. ஸோ எல்லாருக்கும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா வந்து நான் கேட்டுக்கிறேங்க. ஸோ புஷ்பா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு படம். இந்த படம் படம் வந்து லாக்டவுனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிலே ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் இந்த படம் லாஸ்ட் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சின்ன ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த டீசரு. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்ததுலேருந்தே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் வந்து க்ரியேட் ஆச்சுங்க. ஏன்னா படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் பெஸ்ட்டு கொண்ட ஒரு ஸ்டோரி இந்த படம். ஸோ வந்து ஒரு ஆந்திரா பிளேஸில் ஒரு ஃபாரஸ்ட் நடக்கிற ஒரு ஸ்டோரி இந்த படம். ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் அல்லுஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த ஸ்டைலிஷான ஒரு அல்லுஜன்லாம் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டராக அந்த ஒரு ஒரு தலைவனாக அந்த கூடுதல் தலைவனாக ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தன் தான் எப்படி இருப்பான் அப்படின்னா அதை வந்து தத்ரூபமாக நம்ம வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மேக்கப் ஆகட்டும், மேக்கப்லாம் வந்து சுத்தமாக தெரியவே இல்லை மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கலர் டோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் பிளாக்காக இருக்குது, ஃபுல் தாடியோட. ஸோ செம்ம மாசாக இருக்கிற அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும் இந்த டீசரில். ஸோ படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷ்மியா மதன் நடிச்சிருக்காங்க. ஸோ எப்போவுமே எப்பவும் போல் ஒரு அக்யூட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். ஸோ வந்து படம் வரட்டும், பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஓபிங்க. டிஓபி வந்து ஹாலிவுட்லேருந்து கொண்டாந்து இறக்கிருக்காங்க அந்த மனுஷனை. ஸோ மனுஷன் வேற ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து எனக்கு வந்து ஒரு புது விதமான ஃப்ரேமாக எனக்கு வந்து தெரியுதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நைட் ஷாட் வந்து லாரி சேசிங் சீன் ஒன்று வருது. ஸோ அந்த சீன் ஆகட்டும், அல்லர்ஜுன் பைக்கில் வராரு, தண்ணி வந்து ஒரு ஃபேஸ்லேருந்து கிராஸ் ஆகுது. ஸோ அங்கே வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு ஃப்ரேமும் போதுங்க, சினிமோடராஃபி எந்த அளவுக்கு மாசாக இருக்க போகுது அப்படின்றதுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது அந்த படத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ங்க. பிஜிஎம் வந்து நம்ம டிஎஸ் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து நம்ம தமிழில் தான் சரியாக படங்கள் வந்து அமைய மாட்டேங்குது, ஆனால் தெலுங்குலாம் அவரெலாம் அடிச்சு காலே கிடையாதுங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து பிஜிஎம் வந்து தெருக்கி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஹெட்செட் போட்டு கேளுங்க, பிஜிஎம்லாம் வேற லெவல் பண்ணியிருக்காரு. இன்னும் சாங்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அவுட் பண்ணல. ஸோ சாங் அவுட் பண்ணதுக்கப்புறம் சாங் ரிவ்யூ நம்ம தனியாக போடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் நம்ம ரசூல் பகுதி வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ அவரோட ஒர்க்கு அவருக்கு கொடுத்த ஒர்க்கை வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காதுகளுக்கு இனிமையாகவும் ஒரு பேஸான சவுண்ட் வந்து கொடுத்துருக்காரு அந்த படத்தில். ஸோ படம் வரட்டும், படம் முழுக்க அவரோட சவுண்ட் டிசைனுக்காக நான் கேட்கணுன்றதுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபைட் மாஸ்டர் ராம்நாஷன் ஃபைட் மாஸ்டர். ஸோ தெலுங்கு பக்கம் எப்போயுமே வந்து அவங்க தாங்க, அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது ஃபைட் மாஸ்டராக. ஸோ அந்த படத்தில் 2-3 ஷாட்ஸ் தான் வந்து காமிச்சிருக்காங்க ட்ரீசரில். ஸோ அந்த 2-3 ஷாட் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா பக்கா மாசு அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. ஸோ வேற லெவல் பண்ணியிருக்காங்க ஃபைட்டு எல்லாமே. தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தெரியுங்க, ஆனால் எனக்கு வந்து அவங்களோட ஒர்க்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க தமிழில் கூட படம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தர்பர் கூட வந்து பண்ணியிருக்காங்க, சர்க்கார் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹீரோவுக்கு ஏற்ற ஸ்டைலிஷாக மாசாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த ஹீரோ எப்படி இருக்குன்னு, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஏதாவது ஸ்டைலில் வந்து அழகாக பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ இந்த ட்ரீஸர் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க நினைக்கிறேங்க. ஸோ ட்ரீஸர் வந்து பாருங்கள். ஸோ ஒரு செம மாசான ட்ரீஸராக வந்து இருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. குட் ஈவினிங்.